நீங்கள் ஒரு காரியத்தை மறந்து போனீர்கள். அதை சரி செய்துவிட்டால் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக நீங்கிவிடும். என்ன ஆச்சரியமாய் இருக்கிறதா? இது மந்திரமும் அல்ல, மாய வித்தையும் அல்ல, உண்மை. அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறு சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். அதை முழுவதுமாய் பாருங்கள். நீங்கள் மறந்தது என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள். அதை சரி செய்து விடுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நீங்கி சந்தோஷமாய் வாழ்வீர்கள். என்ன அந்த உண்மை சம்பவத்தை பார்க்க செல்லலாமா? ஒரு குடும்பத்தில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஏற்பட்ட தகராறில் அந்த தம்பியை அந்த அண்ணன் கொல்ல தீர்மானித்தான். அதை அறிந்த தாய் தன் இளைய மகனை வேறொரு ஊரில் இருக்கும் தன் தம்பியின் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறாள். அவன் கையில் ஒரு சிறிய கொம்புடன் தனிமையாக செல்கிறான். அப்பொழுது இரவு நேரம் வந்துவிடுகிறது. ஒரு கல்லின் மேல் தலையை வைத்து தூங்குகிறான். அப்போது அந்த இடத்தில் ஒரு ஏணியின் மீது தெய்வதூதர்கள் வானத்திற்கு ஏறுவதும் இறங்குவதுமான காரியத்தை காண்கிறான். அந்த காட்சியை கண்டவுடன் திடீரென்று விழித்துக் கொள்கிறான். அப்போது அந்த இடத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து ஒரு பொருத்தனையை செய்கிறான். அதாவது தன் தலையின் மீது இருந்த அந்த கல்லை எடுத்து அந்த இடத்தில் நிறுத்தி, தேவனே, நீர் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணினால் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம், அதாவது பத்தில் ஒரு பங்கு காணிக்கையாக தருகிறேன் என்று பொருத்தனை செய்தான். கடவுள் அந்த பொருத்தனையை கேட்டு அவன் போன இடத்தில் அவனை திரளாய் ஆசீர்வதித்தார். ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தன் தகப்பனை பார்க்க திரும்பி வருகிறான். தன் அண்ணன் தன்னை கொன்று விடுவானோ என்று பயந்த அவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அவன் அண்ணன் பகையை மறந்து அவனை மன்னித்து கட்டி அணைத்து கொண்டான். எல்லாம் அவனுக்கு சமாதானமாக முடிந்தது. ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? தான் கடவுளுக்கு செய்த பொருத்தனையை முற்றிலுமாய் மறந்து போனான். வேறொரு ஊருக்கு சென்று தனக்கென்று ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு வாழ ஆரம்பித்தான். அந்த இடத்தில் அவனுடைய குடும்பத்தில் போராட்டங்களுக்கு மேல் போராட்டங்கள். அவனுடைய ஒரே மகளின் வாழ்க்கையை ஒருவன் அழித்து போட்டான். இதை கேட்ட அவன் பிள்ளைகள் இருவர் சென்று அவனையும் அவன் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்று போட்டார்கள். அந்த பட்டணத்திலிருந்த அனைவரும் இவர்களுக்கு எதிரிகளாக மாறினார்கள். அந்த மனிதனும் அந்த குடும்பமும் முற்றிலும் நிம்மதியை இழந்து போனது. அப்பொழுதுதான் அவனுடைய மறதி அவனுக்கு நினைவுக்கு வந்தது. உடனடியாக அந்த இடத்திலிருந்து தன் குடும்பத்தினர் அனைவரோடும் தான் பொருத்தனை செய்த இடத்திற்கு சென்று தான் சொன்னபடி கடவுளுக்கு நன்றி செலுத்தி தசம பாகத்தை செலுத்தினான். அதற்கு பிறகு அவனுடைய குடும்பம் இன்னும் அதிகமாய் செழிக்க ஆரம்பித்தது. 2 மடங்கு சந்தோஷம் அவர்களை நிறைத்தது. பாருங்கள், நாமும் கூட எப்படி இருக்கிறோம்? ஆபத்துக்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது, தேவனே, நீர் எனக்கு அற்புதம் செய்தால் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் என்று பல பொருத்தனைகளை செய்கிறோம். ஏன்? அற்புதங்களை பெறும் வரை தேவனுக்காக நம் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். எல்லாவற்றையும் பெற்றவுடன் தேவனையும் நாம் செய்த பொருத்தனைகளையும் மறந்து போகிறோம். அது மாத்திரமல்ல, நாம் எல்லோரும் சொல்கிற ஒரு எளிதான வார்த்தை என்ன தெரியுமா? கடவுளே, எனக்கு நோ டைம், ஐ எம் பிஸி. உண்மைதானே? ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள். நமக்கு பிரச்சனை வரும்போது கடவுள் என்ன சொல்வார் தெரியுமா? ஒரு சின்ன குடும்பத்தை நிர்வகிக்கிற நீயே பிஸியாக இருந்தபோது இந்த உலகத்தை நிர்வகிக்கிற நான் எவ்வளவு பிஸியாக இருப்பேன்? ஸோ நோ டைம், ஐ எம் பிஸி. ஆம், இந்த வருட ஆரம்பத்தில் 1ஆம் தேதி இந்த பழக்கத்தை
இந்த சுபாவத்தை இந்த சிந்தையை விட்டுவிடுவேன் என்று எத்தனை தீர்மானங்களை பொறுத்தனைகளை செய்திருப்போம். அதை நிறைவேற்றியிருக்கிறோமா? ஏன் இந்த கொரோனா காலத்தில் நம்முடைய பாதுகாப்பிற்காக தேவைகளுக்காக வேலைக்காக போராட்டங்களுக்காக எப்படியெல்லாம் கதறியிருப்போம். அதிலிருந்து நம்மையும் குடும்பத்தையும் தேவன் காப்பாற்றினாரே. அப்பொழுது செய்த பொறுத்தனையாவது நாம் நிறைவேற்றியிருக்கிறோமா? ஒருவேளை மறந்து போயிருந்தால் அவைகளை சற்று ஞாபகத்தில் கொண்டு வருவோம். தேவனிடத்தில் செய்த பொறுத்தனைகளையும் தீர்மானங்களையும் காலம் தாமதிக்காமல் நிறைவேற்றுவோம். நாம் மேலே பார்த்த சம்பவத்தில் பொறுத்தனைகளை நிறைவேற்றியவுடன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அந்த மனிதனைப் போல நிச்சயம் நாமும் இழந்து போன நிம்மதி, சுகம், பலன், ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள் என்று அனைத்தையும் அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். வருகிற புதிய வருடம் நமக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாயிருக்கும். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொறுத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். சங்கீதம் 66:14. ஆமேன்.